பஞ்சாயத்து பரபரப்புன்னு புகையாக கிளம்பும் ஒன் ரிலீஸ் சுஹாஸ் நீ சொன்னதை ரப்பரை வச்சு அழிக்கணுமா த்ரிஷாவுக்கு அந்த சீனே கிடையாதாம்ல விடுஞ்சா பொன்னியின் செல்வன் ரிலீஸ் இந்தியாவில் அஞ்சு லாங்குவேஜஸ்ல இந்த படத்தை தார் மாறா ரிலீஸ் பண்ணி ஹிட் அடிக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியிலும் இந்த படத்தோட டைரக்டரும் ப்ரொடியூசருமான மணிரத்னம் படாத பாட்டு பாட்டு இருக்காரு ஆனா இந்த நேரத்தில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பலவிதமான பஞ்சாயத்தை கிளப்பிட்டு இருக்கு ஒரு டீம் பொன்னியின் செல்வன்ல மறைக்கப்பட்ட உண்மைகள்னு ஒரு டீம் கடந்த சில நாளாவே சோசியல் மீடியால வச்சு விழுக்குது அதே டைம்ல சோழர்கள் வெறித்தனமான சிவனடியார்கள் ஆனா இதுல முக்கிய கேரக்டர்ஸ்க்கு நாமத்தை போட்டிருக்காரு மணி வழக்கம் போல அவர் தன்னோட செல்மிஷத்தை காட்டி தமிழக திராவிட வரலாறு குந்தகம் பண்றாருன்னு இன்னொரு டீம் போட்டு பொழந்துட்டு இருக்கு வெளியில இருந்து படத்துக்கு கிளம்புற பஞ்சாயத்துக்கு மட்டும் இல்லாம மணிரத்னத்தோட ஊட்டமா கலப்பின வீதி பெரிய வீதியா போயிட்டு இருக்கு இந்த ப்ராஜெக்டுக்கு அதாவது தமிழனோட பெருமைய உலகம் முழுக்க பேசக்கூடியதா அமரர் கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் நாவல் அதான் மணிரத்னம் படமா எடுத்திருக்காரு இந்த நிலையில இதோட தெலுங்கு டப்பிங்க ப்ரொமோட் பண்றதுக்காக ஹைதராபாத்துக்கு பொன்னியின் செல்வன் ஒன் டீம் போனப்ப அங்க மீடியா முன்னாடி பேசின சுஹாஸ்னி மணிரத்னம் பொள்ளாச்சி மாதிரி தமிழ்நாட்டுல வெகு சில தான் தான் ரொம்ப ரொம்ப அதிகமான நாட்கள் ஷூட்டிங் நடந்துச்சு படம் பெரிய வெற்றி பெற வைக்கணும்னு போட்டாங்களே ஒரு போடு ஏற்கனவே பொன்னியின் செல்வன மணிரத்னம் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னே தெரியலன்னு கண்ணுல விளக்கண்ணியை ஊத்திட்டு உட்கார்ந்துட்டு இருந்த டீம் ஒரே புடியா இதை புடிச்சுக்கிட்டாங்க இந்த காட்டிட்டாங்களா வேலைய பொன்னியின் செல்வன் என்ன தெலுங்கு இலக்கியமா நீங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக தமிழ் இலக்கியத்தை போய் அங்க அடமானம் வைக்கிறீங்களேன்னு விளாச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரீசெண்டா பொன்னியின் செல்வன் ஒரு அதுக்கு பதில் இந்த படத்தோட பெரிய மனநிகழ்வு நடிச்சிருக்க சரத்குமார் அவர் சுகாசினி ஒரு சின்ன அப்படி சொல்லிட்டாங்க அந்த இடத்துல அப்படி ஒரு தேவைப்பட்டது அவ்வளவுதான் மத்தபடி இதை பெருசாக்காதீங்க சுகாசினி சொன்னதை ரப்பர் வச்சு அழிச்சிடுங்க இது தமிழர்களோட பெருமை பேசுகிற காவியம் எதிரியுமே குறை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம் பாஸ் அதை மறந்துருங்க ரொம்ப திறமையாக அதை பூசி மொழுனாரு அப்பவும் விடாத பொன்னியின் செல்வன் நாவல் ரசிகர்கள் சரத்குமார் ஜெயக்குமார் இந்த படத்துல உங்களுக்கு சம்பளம் தர முதலாளிங்கிறதுனால அவங்க பேசினதை நியாயப்படுத்தாதீங்க ஆந்திரா கேரளாவில போய் நின்றுட்டு இந்த படத்தை நாங்க கேவலமா பேசினா நீங்க தாங்கிக்குவீங்களா அது மாதிரிதான் இது ஒண்ணு விடாம வில்லடிக்கிறாங்க அதே மாதிரி பொன்னியின் செல்வன் பட போட்டோஸ் சின்ன சின்ன சீன்ஸ் வெளியாகிற நிலையில அதை வச்சும் வெளுத்தெடுத்துட்டு இருக்காங்க குறிப்பா விக்ரம் கார்த்தி அண்ட் ஜெயம் ரவி மூணு பேரும் ஒன்னா குதிரையில வரது மாதிரி ஒரு போட்டோ வெளியாக கதைப்படி இந்த மூணு கேரக்டர்ஸும் ஒன்னா வரவே மாட்டாங்களே மணி வேலையை காட்டிட்டாருன்னு ஒரு டீம் விளாசுது அதுவும் போக த்ரிஷாவும் கார்த்தியும் சந்திச்சு பேசுறது மாதிரியும் இருக்கு இப்படி நடக்காதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் என்னென்னவோ பிரச்சனைகளை சுட்டி காட்டி வச்சு செய்ய போறாங்க ஆக ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு பரபரப்பு புகையை கிளப்பிட்டு இருக்கு பொன்னியின் செல்வன்வன் விடஞ்சா தெரியும் அதோட விளக்கம்